அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுக்கு சூப்பர் தேங்க் வந்துட்டு இரண்டு பேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு திரு மேகராஜ் அவர்கள் நம்மளுக்கு வந்து 40 ரூபாய் அவர் வந்து சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காங்க. மற்றொருவர் பார்த்திங்கன்னா ரஃபிக் அப்படிங்கிறவர், அவருக்கும் வந்துட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மறைமுகமாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டது இருக்கேனாங்க. சூப்பர் தேங்க் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அவர்களுக்கு அனைவருக்குமே மிக்க நன்றி. நீங்கள் வந்து இப்போ ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ட்ரேடிங் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வந்துட்டு புரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறீங்க. அதனால் விருப்பப்பட்டால் எங்கள் கிட்ட நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் துவங்கி நீங்கள் வியாபாரம் செய்தால் நீங்கள் வந்து ஒரு புரோக்கரேஜ் அப்படின்னு நம்ம லிங்க்கை பயன்படுத்தி போகிற நிறுவனத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க. அதில் வந்து ஒரு சற்று சிறிய பங்கு வந்துட்டு ஆப்ஷன் டிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்துட்டு கணக்கு துவங்கும் வந்து லிங்க் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி நீங்கள் துவங்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அலுவலகத்திலிருந்தே உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். விருப்பம் இருந்தால் இது கட்டாயம் கிடையாது. இதன் மூலம் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்ய இயலும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு புதிதாக பார்க்க வருபவர்கள், பார்வையாளராக வருபவர்கள், நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ் கட்டணமே இல்லாமல் இதை பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் முதலில் இதனை பார்த்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படை ஆப்ஷனை பற்றி அடிப்படை இது வந்து நீங்கள் வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலர் வந்துட்டு காணொலி பதிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வைத்து நம்ம வந்துட்டு, ஏன்னா அதுதான் முக்கியம், அதனை வைத்து எப்படி கணக்கீடு செய்யலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். விருப்பம் இருந்தால் இதனை பார்க்கலாம், இது வரைபடம் இல்லாமல் அப்படிங்கிறதான். நம்ம இனிமேல் வந்து மாலை ஆய்வு அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு நிஃப்டி பற்றி நம்ம பார்க்கலாம். காலை ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம பற்றி போட்டுட்ருக்கும்போது, ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பற்றி நம்ம பண்ணும்போது, ஆய்வு பண்ணும்போது, அது காலை ஆய்வு பண்ணும்போது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடமாக நம்ம காணொலி பதிவாயிட்ருக்கு. அதனால் வந்து அது ஒரு 10 நிமிடமாக குறைத்து ரொம்ப அதிகமான விளக்கங்கள் இல்லாமல் உங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் இந்த என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு நம்ம கொடுக்கறக்கு முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி, இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், ஓப்பன் இம்பேக்டை பேஸ் பண்ணி நீங்கள் கணக்கீடு பண்ணும்போது நம்ம சில தகவல்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓப்பன் இதிலிருந்து ஹை லோ இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரேஞ்ச் நிஃப்டியை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 100 புள்ளியிலிருந்து 150 புள்ளிகள் இருக்கும். ஒரு வாரத்திற்கு வீக்லி அப்படின்னு எடுத்துகிட்டா 300 புள்ளிகள்லேருந்து 500, அப்போ குறைந்தபட்சங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அப்போ இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டியோட ஓப்பன் 22,080, இதோட ஹை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,124, லோ பார்த்திங்கன்னா 21,969. இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் உட்பட்ட தூரம் அப்படின்னுட்டு இதில் 31 இருக்கலாம், அப்போ 150 புள்ளிகளுக்கு அருகில் இருக்குது. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இந்த ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தூரம் அப்படின்னு எடுத்துகிட்டா 40 புள்ளி, அப்போ 110 புள்ளிகள் நம்மளுக்கு இந்த கீழே இருக்காங்க. அப்போது இந்த இடங்கள் தான் நீங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ 22,080 நடுநிலையாக வைத்துக்கொண்டு 40 புள்ளிகளுக்கு மேலே, அப்போ அதே 40 புள்ளிகளுக்கு கீழே, அப்போது 22,124 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 22,040 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது இதற்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் வரை, அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல இது வரைபடத்தை நான் உங்களுக்கு ஒப்பீடு பண்ணி காமிக்கிறது உங்களை புரிய வைக்கிறதான் தவிர நம்ம வந்து இதோட விளக்கம், வரைபடத்தோட விளக்கம் கிடையாது. அப்போ 22,040 அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த 22,040 கீழே வந்ததுக்கப்புறம்
உங்களுக்கு உண்டான இறக்கம் அதிகமாக இருக்குது, அப்புறம் மீண்டும் அதே இடத்துல வந்து நிலை பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நிஃப்டியோட அட்டவணை. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவை முதலில் நம்ம பார்க்கணும். ஸ்பாட் 22,032, ஃபியூச்சர் வந்து 22,029. இது வந்து ஒரு சின்ன நெருடல் அப்படிங்கிறத நம்ம சற்று பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, இது வந்து டிஸ்கவுண்ட்டு. இந்த டிஸ்கவுண்ட்டு வந்துட்டு மார்க்கெட்டோட லைஃப் ஹையில் இப்படி வரலாமா அப்படின்னா கொஞ்சம் நெருடல் தான், வரக்கூடானது கொஞ்சம் நெருடல் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபியூச்சர் மட்டும் 107 ரூபாய் இறங்கியிருக்காங்க, ஆனால் ஸ்பாட்டோடது 65 ரூபாய் தான், ஆனால் ஃபியூச்சர் வந்து அதிகமாக இறங்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா மந்த்லி எக்ஸ்பைரி நெருங்கி விட்டது. ஏன்னா இன்றைக்கி 16ஆம் தேதி, இப்போ இந்த வாரத்தில் இனி 3 வர்த்தக நாட்கள், அடுத்தது வந்துட்டு ஒரு 4 வர்த்தகம், அப்போ மொத்தம் 7 வர்த்தக நாட்கள் தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர், இது வந்து 90% இப்படி தான் முடியும். 10% ஏதாச்சும் மாறுபாடு இருக்கும், அந்த 10% மாறுபாடு ஏன் வருது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளுடைய அனுபவ ரீதியாக நம்ம பார்த்தது தான், நம்ம வந்து எந்த புத்தகத்தை படித்தோ இல்லை யாரை பின்பற்றியோ நம்ம வந்து இது பண்ணலை. இது நம்மளுடைய சுய ஆய்வு மூலயமா நம்ம கண்டுபிடித்தது. அதனால 90% ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சரில் தான் முடியணும். அப்போ அதற்கு நிகராக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதனால் என்னென்னா கால் ஆப்ஷன் கட்டியும் டைம் வேல்யூ இருக்காது, புட் ஆப்ஷன் கட்டியும் டைம் வேல்யூ இருக்காது. ஏன்னா நியூட்ரல் டிஸ்கவுண்ட் இது அதிகரித்திருந்தால் புட் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு ஆப்ஷன் செயினில் இதில் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பாக கொண்டு போகலாம். இப்போ அட்டவணை பார்த்திங்கன்னா 22,000 புட், 22,100 கால், அடுத்து 22,100 புட், 22,000 கால். இந்த இடங்களில் ஒரே ஒரு நெருடலான ஒன்று இங்கே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த மணி கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மணி அதிகமாக வர்த்தகம் நடைபெறாது, இந்த மணி ஆப்ஷன்ஸ் நடைபெறுவது கொஞ்சம் ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம். இதற்கு முன்பு சந்தை மேல் நோக்கி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, இது வந்து ஒரு நெருடல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்திருக்கு, அதே போல் இந்த இடத்துல ஐடியும் புட் ஆப்ஷனும் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு நெருடலான ஒன்று. அப்போ 22,000 காலும் வந்திருக்கு, 22,100 புட்டும் வந்திருக்கு. அப்போ முக்கியமாக 22,050 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கோட எல்லை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். முதலில் இந்த இரண்டை நம்ம பார்த்தால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் நம்ம வந்துட்டு முதல் இப்போ கணக்கீடு பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது 22,000, 22,050, 22,100 மூன்று விதத்துலேயும் நம்ம பார்க்கலாம். அப்போ 22,000 புட் அடிப்படையில் 22,000, இதோட க்ளோஸ் 76 ரூபாய். அப்போ 21,924, 22,050 இது நடுநிலை, அடுத்தது 22,100, 22,100 கால் 57 ரூபாய், 22,157 இந்த மாதிரி தான். இதோடகை 22,000 புட்டோடகை 119 ரூபாய். அப்போ 21,881, அதே மாதிரி 22,100 கால் 113 ரூபாய், 22,213. அப்போ ஜோன் இந்த எல்லைகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 21,881, 21,924, 22,000, 22,050, 22,100, 22,157, 22,213. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 22,000 இருந்து 22,100 ஸ்ட்ரேடல் அடிப்படையில் நம்ம எல்லைகளை இப்போது பார்க்க போகிறோம். இருபத்தி ரெண்டாயிரம், அப்போ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். புட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் 76. அப்போ 21,924, 22,000 கால் 105. அப்போ 22,105 அடுத்தது ஹை. அப்போ இவங்களோடது 119 ரூபா. அப்போ 21,881, 22,000 கால் 189 ரூபா. அப்போ 22,189.
அப்படிங்கிறது. அப்போது 22,189 ரூபாய் தாண்டலைன்னா மார்க்கெட் வந்து 22,189க்கு மேலே முடியிருக்கணும்னு வாய்ப்பே கிடையாது. அப்போ 22,000 போட்டு 120 ரூபாயை தாண்டலை அப்படின்னா சந்தை 21,881 முடியிருக்க வாய்ப்பில்லை. அப்போ இதற்கு உட்பட்டு சந்தை முடியிருக்கணும்னு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அடுத்தது 22,050, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இது இவங்களை சொல் பேச்சு தான் கேட்குறக்கு அதிகமான வாய்ப்பு. 22,050 இவங்களுடைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துகிட்டா புட்டோட க்ளோஸ் 99 ரூபா. அப்போது 21,950, 22,050 காலம் 80 ரூபா. அப்போ 22,130, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும். அடுத்தது இதோட ஹை 22,050 புட்டோட ஹை 147 ரூபா. அப்போ 21,900 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 22,050, 155 ரூபா. அப்போ 22,200. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும். இந்த சொல் பேச்சு தான் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். 22,100, 22,100 113 ரூபா. அப்போ 22,223, 22,100 புட் 180 ரூபா. அப்போ 21,920 புள்ளிகள். அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோனாக கருதப்படும். இதெல்லாமே மூணு பேர்த்தோட கண்ட்ரோல், 22,000, 22,050, 22,100, இந்த மூன்றோட இதை பார்த்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு குறைந்து புட் சைடு அதிகரித்தது போல் நம்மளுக்கு தோன்றுகிறது. அப்போ 22,050 கால் நம்மளுக்கு 74 ரூபாய். அப்போ 22,050 புட் 98 ரூபா. அப்போ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்கும். இந்த ரெண்டு பேர்த்தோட இது பார்த்திங்கன்னா 175 புள்ளிகள் இருக்குது. அப்போது 22,050 +200 -200 இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக கருதப்படும். அதனால் இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் வர்த்தகம் செய்ய தான் முற்படணும். அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை வர்த்தகம் செய்ய முற்பட வேண்டாம். நம்மளுக்குண்டான கட்டண பயிற்சி இருக்குது. கட்டண பயிற்சியில் ஈடுபட விருப்பமுள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனை பற்றி தகவல் உங்களுக்கு வழங்கப்படும். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் பங்கேற்க வேண்டாம். நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே, உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றியை உண்டாக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.